हाय अस्सलाम वालेकुम वेलकम टू दिल कादा चैनल नाम इनकी चिकन बिरयानी पाकपो दम चिकन बिरयानी एप्ली पाकपो अल ना और हाफ केजी चिकन अद्कान अल्व चिकन एंज कमियाँ चिकन कोलिया कुछ दिटा एण ऊतिकल वो ना कायो का पट लवंग प्रयाणी इले ऐल अलिप वो ना इधर विटो अदको वंगयम वंगयम पाती स्लेसा अरुण ना और नाल वंगे वंगयम नीट वाक अरीजी वंगयते पड़नों वंगयम पाती ना वदंगण प्रयाणी की पाती वंगय ना वदंगण ना वदंगना प्रयाणी वो टेस्ट को ना वंगयपलें अल वदंग विव அது வந்து நல்ல ब्राउन கலர்ல வரணும் லைட்டலாம் இல்ல நல்ல ब्राउन கலர்ல வதங்கனாதான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அத நல்லா வதங்க விடுங்க வதங்கும் போது என்ன பண்ணுங்கனா கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுர்க்கேன் நாலு பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு அதல லேசா உப்பு போட்டு வதங்கினா சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி தக்காளியும் அதே மாதிரி பாத்தீங்கனா நாலு தக்காளி எடுத்துக்கறேன் கொஞ்சம் பெரிய தக்காளி தக்காளியும் போட்டு நல்லா வதங்க விடணும் தக்காளி போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அந்த தக்காளி வந்து அந்த அந்த தோல்லாய் தெரியாம நல்லா வந்து மசிஞ்சி வரணும் தக்காளி நல்லா வதங்க உண்ணோம் தக்காளி நல்லா வதங்கணும் எண்ணெயில நல்லா தக்காளி வந்து வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் இப்போ என்ன பண்ணனும் புதினா கொத்தமல்லி இருக்குங்க இல்லையா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கணும் அதுவும் நல்லா மசிஞ்சி வரணும் நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ பாருங்க வீடியோல தெரியற மாதிரி நல்லா வதங்குங்க அதுக்கு அப்புறம் தேவையானது நான் வந்து எந்த மசாலாவும் இங்க போட போறது கிடையாது நான் வந்து என்ன போட போறேனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு தேவையோ கொஞ்சம் ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் போடணும் போட்டு இஞ்சி பூண்ட பச்சை வாசனை நல்லா வதங்கணும் வதங்கிட்ட அப்புறம் ஃப்ளஷ் கறி போடுறேன் और हाफ केजी करी एड़ चिकन अंत करी अंत करी पड़नों अ मसाला ना वो एंर मसाला पड़ल वेरूँ वंगयम तक इंजी पूटर अरी अंत इंजी पूडो सेतु अंत तक वंगयतो से करी वो ना मिक्स आगण अब कुछ नर वही अब अंतरण ऊरीटपुरुम इसालान पाती ना वह मिगा तूल मटम தேவையா அளவு உங்க காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மிளகாய் தூள் போட்டுக்கங்க போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க அந்த கறியில எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா போட்டு பிரட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க அதுக்கு அப்புறம் என்னன்னா என்ன போட போறேன்னா நம்ம தயிர் போட போறோம் தயிர் வந்து ஒரு 2 3 டேபிள்ஸ்பூன் போடுங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா லெமன் பிழிஞ்ச ஜூஸ் அது ஒரு ஒரு டீஸ்பூன் ஊத்துறேன் இதையே நம்ம ஊத்துறோம்னா இந்த ஸ்டேஜில நமக்கு ஊத்தும் போது அந்த கறி வந்து பீஸ் பீஸா உடையாம இருக்கும் லெமன்லாம் ஊத்தும் போது கறி வந்து நல்லா வெந்துரும் நமக்கு உடையாம கிடைக்கும் அதனால இந்த ஸ்டேஜில வந்து நம்ம தயிரையும் லெமன் ஜூஸையும் ஊத்திறோம் ஊத்திட்டு அப்புறம் அது நல்லா வந்து mix பண்ணி விடுங்க mix பண்ணி விட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சிங்கனா அந்த இப்ப போட்ட மசாலாவோட நல்லா இதுவாயிடும் அதுக்கு அப்புறம் நான் பத தண்ணி ஊத்துறோம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் பழைய ரைஸ்ன்றதுனால 1க்கு 1.5 ஊத்துறேன் புது ரைஸா இருந்தா 1க்கு 1.5 ஊத்துறோம் பழைய ரைஸ் 1க்கு 1.5 அதுலயே கேசரி பவுடர் போட்டு தண்ணி ஊத்துறேன் இப்போ பாத்தீங்கன்னா சைடுலயே நம்ம முட்டை வேக வச்சிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க நம்ம தண்ணி அளவு தண்ணி ஊத்திட்டோம் ஊத்திட்டு நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணனும் அரிசியை போடணும் கொதி வரதுக்கு முன்னாடி போட கூடாது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அரிசியை போடணும் நம்ம போட்டு வச்சிருந்த அரிசியை தண்ணி வடிகட்டி அதுல போட்டுறணும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு கலர் கலர் விடுங்க ரொம்ப கலராதீங்க அப்படியே ஒரு mix பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிருங்க அது எந்த அளவுக்கு அப்படியே வச்சிட்டீனா அது நல்லா அந்த மசாலா உப்பு உப்பு காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இதுவாகுது இப்போ பாத்தீங்கனா ஒரு 5 minutes ஆயிடுச்சு 5 minutes ஆனவுனே பாத்தீங்களா கொஞ்சம் தண்ணி விரிஞ்சிருச்சு பாருங்க எப்படி அரிசி வந்து நல்லா நீட் நீட்டா இருக்கு இது பழைய அரிசின்றதுனால நல்ல ஆண்டு வருது பாருங்க அரிசி நல்லா நீட் நீட்டா இருக்கு அப்படியே போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப கலரடாதீங்க அப்படியே வைங்க திருப்பியும் ஒரு 5 minutes வேகட்டும் அந்த 5 minutes கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணில எனக்கு ஓரளவுக்கு போயிடுச்சு நான் இந்த ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ண போறேன்னா தம் போட்டுப்பேன் இந்த ஸ்டேஜ்ல வந்து தம் போட்டுப்பேன் கீழ வந்து ஸ்லோல வைங்க இந்த இடத்துல ஸ்பீடா வச்சிங்கனா அடி புடிச்சிடும்
இப்போ வந்து நான் கீழே ஒரு தோசைக்கல் வச்சு தம் போட்டுட்டேன். அடுப்பு வந்து ஆனில் தான் இருக்குது, ஆனால் ஸ்லோவில் இருக்குது, ரொம்ப டெட் ஸ்லோவில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து நம்ம தயிர் சட்னி எப்படின்னு பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் செய்வேன், ரொம்பலாம் போட மாட்டேன். வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட் இருக்கு இல்லையா, தயிர் வந்து ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கணும். நான் வந்து கடையில் தான் தயிர் வாங்கியிருக்கேன். தயிர் பாக்கெட் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அது கலந்து விட்டணும். அவள்தான் தயிர் சட்னி. நான் வேறு இதெல்லாம் யூஸ் பண்ணலை, சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ தயிர் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ சூப்பராக நமக்கு பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி எல்லாமே எவ்வளோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, கொலையாமல். முட்டை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை அவிச்சிருக்கேன். அந்த தென் தயிர் பச்சடி, தயிர் பச்சடி கொஞ்சமாக தான் வச்சேன், யாரும் எங்கள் வீட்டில் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. இப்போ பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. அந்த அரிசியை பாருங்கள் எந்த அளவுக்கு உடையாமல் எவ்வளோ நீட் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் அரிசி வந்து புது அரிசியாக இல்லை பழைய அரிசியான்னு பார்த்துக்கணும். நீங்கள் புது அரிசியாக இருந்தால் தண்ணி கம்மியாக தான் வைக்கணும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்.